சென்னையில் 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் நா எழில நாகநாதன் அவர்கள் தனது சட்டமன்ற அலுவலகம் அருகில் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார். கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் பொதுமக்களின் தாகங்களை தீர்க்கும் வகையில் 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் எழில நாகநாதன் அவர்கள் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே உள்ள தனது சட்டமன்ற வளாக நுழைவு வாயிலில் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார். அப்போது அவர் பொதுமக்களுக்கு தர்பூசணி, இளநீர், மோர் உள்ளிட்ட நீர் ஆகார உணவுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது, கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் கழக தலைவரும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தற்போது தண்ணீர் பந்தலை திறந்து உள்ளதாகவும், கோடைக்காலங்களில் வெப்பம் அதிக அளவு இருப்பதால் பொதுமக்களுக்கு நீர் சத்து குறைபாடு அதிக அளவில் ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்தார். குறிப்பாக முதியவர்களுக்கு மயக்கம் உள்ளிட்ட பிரச்சினைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எனவே பொதுமக்கள் அதிக அளவிலான நீர் சத்து நிறைந்த பொருட்களை அருந்த வேண்டும் என்று அவர் கூறினார். ஆன்லைன் சூதாட்ட மசோதா, ஸ்டெர்லைட் விவகாரம் போன்றவைகளில் ஆளுநரின் செயல்பாடு என்பது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் வகையில் உள்ளது. ஆளுநர் என்பவர் மக்கள் பிரதிநிதி கிடையாது. ஆளுநர் ரவி அவர்கள் அடிப்படை சட்டத்தை முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். சட்டமன்றம் எடுக்கின்ற முடிவுகளுக்கு ஆளுநர் கட்டுப்பட்டவராக இருக்க வேண்டும். அதை விடுத்து சட்ட மசோதாவை நீண்ட நாள் கிடப்பில் போட்டால் அது செல்லாது என முதுகலையில் ஆளுநர் பேசி வருவது ஏற்க முடியாத ஒன்று. எனவேதான் ஆளுநருக்கு எதிராக தமிழக முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்ற உள்ளார் என்றும் அவர் கூறினார். தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டு முதல்வரோட கட்டளையின்பால் பொதுமக்களுக்கு வந்து தண்ணீர் பந்தல் திறக்கணும்னு சொன்னாங்க. அதன் தொடர்ச்சியாக அன்னா அறிவாலயத்தில் வந்து எங்கள் பகுதி செயலாளர் அவர்கள், மாப்பான்புதுரை அவர்கள் ஒரு பெரிய தண்ணீர் பந்தல் திறந்தாங்க. அதற்கு இரண்டாவதாக 1000 விளக்கில் இப்போ வந்து நாங்கள் வந்து சட்டமன்ற அலுவலகம் முன்னாடி நாங்கள் திறந்திருக்கோம். இந்த தண்ணீர் பண்ணதோட நோக்கத்தை பார்த்தீங்கன்னா, வெயில் காலத்தில் வந்து நிறைய வெயில் வெப்பத்தினால மக்களுக்கு நிறைய உடல் குறைபாடுகள் ஏற்படுது. நம்ம யாரும் வந்து சரியாக தண்ணி குடிக்க மாட்டோம். சாப்பாடு நேரத்தில் தான் தண்ணி குடிப்போம். ஆனால் வெயில் பட்டுப்பட்டு உடம்புல இருக்க வேர்வைத்தன்மைனால உடம்புல இருக்கிற நீர்த்தன்மை 30% குறைஞ்சிடும். இதனால் நீர்த்தன்மை குறையதுனால சிறுநீருக்கு போகிற நீர்த்தன்மை குறையினால சிறுநீரை பாதிப்பு வருது. அது மட்டும் இல்லை, வயசானவங்க பெரியவங்க, அதாவது வெயிலோட தன்மை தெரியாமல் வெயிலில் நடக்கும் போது அவங்க சன் ஸ்ட்ரோக் என்ற மருத்துவத்தன்மை வருது. எப்படின்னா உடம்பு அசதியாக இருக்கும், என்ன பிரச்சனைன்னு தெரியாது, திடீர்னு மயக்கப்பட்டு விழுந்து மருத்துவமனைக்கு போயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க டெம்பரேச்சர் வந்து 103, 103, 104 அடிக்கும். எல்லாம் ஜுரம் நினைப்பாங்க, ஜுரம் கிடையாது. வெப்பத்தை உள்வாங்கி உடம்பு ஹீட் ரிலீஸ் பண்ண முடியாமல் வெப்பத்தன்மை அதிகமாகறதுனால இந்த பிரச்சனை. இந்த மாதிரி பல மருத்துவ தன்மையெல்லாம் நீங்கள் சரி பண்ணோன்னா நீரை குடிக்கணும், நீர் ஆகார உணவுகளை கொடுக்கணும். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா தண்ணீர், மோர், தர்பூஸ் பழங்கள், வெள்ளரிக்காய், நீர்த்தன்மை உள்ள பரிமாணங்கள் எல்லாமே கொடுக்குறாங்க. இது வந்து பொதுமக்கள்கிட்ட அருமையான வரவேற்பு இருக்குது. கிட்டத்தட்ட எல்லா தண்ணீர் பந்தலும் நீர்த்தன்மையில் வந்து குடிச்சு கிட்டத்தட்ட எல்லா வகையான ஸ்டாக்ஸும் ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இந்த தொடர் முயற்சி வந்து மாபெரும் 1000 தொகுதியில் வெற்றி பெறும். நன்றி. அடிப்படையிலே வந்து அரசியலமைப்பு சட்டத்தை வந்து ஆளுநர் வந்து தெளிவாக படிக்கணும்னு நினைக்கிறேன். 3ஆம் கிளாஸில் சிவிக் டெக்ஸ்ட் புக்கில் குழந்தைங்களை கூட ஆளுநரோட நடவடிக்கை என்னென்னு கரெக்டாக சொல்லுவாங்க, எக்ஸாம் எழுதுவாங்க. ஆளுநர் என்னென்னா நாமினல் ஹெட், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மரியாதை நிமித்தமாக கொடுத்து வந்த ஒரு பதவி. உச்சநீதிமன்றம் பல்வேறு தீர்ப்பில் சொல்லியிருக்கு, அதாவது பிரசிடென்ட் வந்து இஸ் அ வெர்ஷன் ஆஃப் தி யூனியன் கவர்மெண்ட், கவர்னர் இஸ் ஆல்வேஸ் அ ஷார்ட் ஹேண்ட் வெர்ஷன் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட். அப்போ கவர்னருக்கு யாருன்னா தமிழ்நாட்டு அமைச்சரவையும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் அவர் அட்வைசரி. ஆனால் ஆளுநர் வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு படி இல்லாமல் அவரோட அட்வைசரி தனியாக இருக்குது, ராஜ்பவனில் தனியாக செயல்பட்டுருக்கு, சனாதன கருத்துக்களை பற்றி பேசிகிட்ருக்கு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிர்ப்பாக பேசிகிட்ருக்கு, மனு தர்மத்தை பற்றி பேசிகிட்ருக்கு. அது மட்டும் இல்லை, மக்களால் தேர்ந்தெடுக்க பிரதிநிதிகள், இப்போ நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன் 1000 தொகுதியில், இங்கே மக்கள் என்னை வாக்களித்து சட்டமன்றத்தில் உள்ள அமைச்சிருக்காங்க. ஸோ மக்களின் பால் கொண்டு நடவடிக்கை சட்ட முன்வடிவுகளை வந்து ஆளுநர் வந்து பிடிச்சி வச்சுருக்காரு. அவர் எந்த தொகுதியில் நின்று எந்த தொகுதியில் ஜெயித்தார், அவர் மக்கள் பிரதிநிதியே கிடையாது. அப்போ அதுவும் இன்னொரு திமிர்த்தனமான ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, அதாவது நான் வந்து அக்செப்ட் பண்ணாமல் வச்சுருந்தேன்னா அது ரிஜெக்ட்ன்னு சமம்னு சொல்லிவிட்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வருது. ஒன்று பப்ளிக் மீட்டிங்கில் அவர் பப்ளிக் இன்டர்கோஸ்ட்டு ராஜ்பவனில் இன்ட்ராக்ஷன் அப்போ வேறு மாதிரி பேசுகிறாரு.
பிறகு அரசியலமைப்பு சட்டத்தை பயந்து ஆளுநர் அலுவலகம் என்ன சொல்லுதுன்னா இல்லை இல்லை அது இப்படி கிடையாது இது வந்து நாங்கள் வந்து நாமினல் ஹெட் தான் சொல்கிறாங்க. அப்போ அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டு முதல்வர் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்து வரலாறுலேயே முதல் முறையாக இன்றைக்கி ஒரு ஆளுநருக்கு நடவடிக்கை தொடர்ந்து ஒரு தீர்மானம் கொண்டு வராரு. அந்த தீர்மானம் வந்து கிட்டத்தட்ட யூனியன் கவர்மெண்ட் பிரசிடெண்ட்டை வந்து வலியுறுத்துகிற மாதிரி ஆளுநர் வந்து இந்த மாதிரி பில்ஸை வந்து ஒரு கால வரையறை வரைக்கும் அவர் வச்சுக்க முடியாது, ஒரு டைம் லிட் கொண்டு வரணும்னு சொல்கிறாரு. பல உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு இது ஆதரவாக இருக்குது. இதன் அடிப்படையில் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்பால் தமிழ்நாட்டு முதல்வர் வந்து ஆளுநருக்கு பாடம் நடத்துகிறார்.